வணக்கம் மக்களே, இது எப்படி நம்ம பார்க்கணும். சாப்டர் 5 பார்ட் 2. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் ஷெல்லோட இமெயில் அலர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இமெயில் அலர்ட் வந்து எப்படி பவர் ஷெல் இருந்து கொடுக்குறது, இமெயிலோட ஜென்ரல் ப்ராப்பர்டிஸ் பாத்தீங்களா. இப்போ ஸ்கிரிப்ட் லெவல்ல சென்ட் ரிசென்ட் மெயில் மெசேஜ் இந்த கமாண்ட் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், மெயில் வந்து பவர் ஷெல் அனுப்பலாம். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னா, நார்மல் தான், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், சிசி அட்ரஸ், சப்ஜெக்ட், பாடி ஆஃப் தி இமெயில் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் எஸ்எம்டிபி சர்வர், போர்ட் நம்பர், அந்த மெயில் அக்கௌண்ட்டோட கிரெடென்ஷியல், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இது வந்து மெயில் நமக்கு ஸ்கிரிப்ட் வந்து சென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போறோம். பிரைவேட் சர்வரும் பார்க்கலாம், பப்ளிக் சர்வரும் பார்க்கலாம். பிரைவேட் சர்வர்னா இப்போ சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து சர்வர் மெயில் சர்வர் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளரே பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க விபிஎன் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் சர்வருக்கு எப்படி அனுப்புறது, கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான், பட் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்ல, அதுக்காக அந்த மாதிரி ரெண்டுமே வச்சிருக்கேன். ஸோ பிரைவேட் சர்வரும் பார்க்கலாம், பப்ளிக் சர்வரும் பார்க்கலாம். பப்ளிக் சர்வர்னா லைக் ஜிமெயில், யாஹூ மெயில், சோஹோ மெயில், இந்த மாதிரியான பப்ளிக் வெண்டர்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வச்சிருக்க இமெயில் சர்வர் தான். அப்போ நம்ம பார்க்க போறது ஜிமெயில் எப்படி பவர்ஷெல்ல இருந்து அனுப்புறது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், அந்த டாக்குமெண்ட் நீங்க பார்த்தாலே போதும். அதை கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணி பாருங்க. அதை எப்படி நான் இப்போ டாக்குமெண்ட் வச்சு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி அதை பண்றது அப்படிங்கறது. ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஸோ பவர்ஷெல் ஐ சர்வர் ஸ்கிரிப்ட் இதை ஜஸ்ட் அப்படியே இந்த ஃபுல்லா கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள்ஸ் தான் இங்கே நான் அந்த கமாண்ட்ல பேராமீட்டரா கொடுத்துருக்கேன். ஃப்ரம் அட்ரஸ்னா ஃப்ரம் அட்ரஸ், அப்போ ஃப்ரம் அட்ரஸ் இங்கே என்ன கொடுக்குறோமோ அதான் இங்கே செட் ஆகும். ஸோ அதே தான் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், மணி அட் பேலின் டாட் காம். கீழே வந்துட்டு முத்து அட் பே லின் டாட் காம். இங்கே வந்து திரும்ப மணியை நான் சிசியில் வச்சிருக்கேன், அவர் அனுப்பிச்ச மெயில் வந்து அவருக்கு கரெக்டாக போய் ரீச் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசியில் வைக்கிறாரு. ஸோ அப்புறம் நான் ஒரு ஃபைல் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன், பைலகம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இங்கே பாருங்க, டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அங்கே நான் இது சப்மிட் பண்ணுறேன். இமெயில் சப்ஜெக்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன், அப்புறம் பாடி பாடி ஆஃப் தியேட்டர். திஸ் இஸ் தி இமெயில் ஃப்ரம் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ்எம்டிபி சர்வர், சர்வரோட ஐபி அல்லது நேம் 30 25, அவ்வளோதான். ஸோ அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் இதெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கல, அதனால நான் வந்து அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எனக்கு தேவையில்லை, ரைட். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வி கேன் சென்ட் இமெயில், எல்லாமே கரெக்டாக இருக்கு. கிரெடென்ஷியல் வந்துட்டு இப்போ அனுப்பும்போது இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம், ரைட். எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை வந்துட்டு ப்ளே பட்டன் கொடுக்குறேன், ரன் ஸ்கிரிப்ட். ஸோ எனக்கு இப்போ கிரெடென்ஷியல் கேட்குது. இப்போ நான் ஃப்ரம் அட்ரஸோட கிரெடென்ஷியலை இங்கே நான் கொடுக்குறேன். ஓகே, மணி அட்டு பேலின் டாட் காம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிட்ருக்கு, இங்கே இன்னும் அதோ அடுத்த லைனுக்கு வரலை. ஓகே, அப்படி மெயில் போகலை அப்படின்னா நமக்கு எரர் அடிச்சிடும் இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ எரர் அடிக்கலை, மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நானே பண்ண மெயில் சர்வர். இதை எப்படி நான் பண்ணேன், இந்த மெயில் சர்வர் வந்து நீங்களே லினக்ஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அந்த ஃபுல்லாக 37 மினிட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இமெயில் சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன், ரைட். ஓ முத்து,
ஏன்னா அவருக்கு மெயில் அமைச்சிருக்கோம் இல்லையா, முத்து பாஸ்வேர்டு பாத்தீங்களா, மெயில் வந்துருச்சு, மணி மணி ஃப்ரம் மணி கிட்டே இருந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டு, இப்போ டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு போட்ட சப்ஜெக்ட்ல திஸ் இஸ் தி இமெயில் ஃப்ரம் பவர்ஷல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு மெயில் வந்திருக்கு. ஸோ டைம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, ஸோ இது இது ஒரு விஷயம். இப்போ நம்ம இவருக்கு முத்துக்கு அனுப்பணும் இல்லையா, சாரி மணிக்கும் சிசி வச்சோம்ல, ஸோ அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது மணி பாஸ்வேர்ட் பாத்தீங்களா, அவருக்கும் சிசி வச்சதும் அவருக்கும் பக்காவா ரிசீவ் ஆயிருக்கு. ரைட், டூ முத்து சிசி மணி. ரைட், நம்ம பண்ண அட்டாச்மெண்ட் கூட வந்திருக்கு பாருங்க, இங்க பாருங்க, டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, ஹலோ தேர். ஸோ எல்லாமே பக்காவா ரன் ஆயிருக்கு. இது வந்து பிரைவேட் சர்வருக்கு உண்டான பார்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜிமெயில் சர்வருக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அதே கமாண்ட் தான், என்ன நான் பேரை மட்டும் தான் இந்த ஜிமெயில் மாத்தி கொடுத்துருக்கேன், வேற எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த எஸ்எம்டி சர்வர்ல பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எம்டிபி டாட் ஜிமெயில் காம்ங்கிறது ஜிமெயிலோட சர்வர் நேம், அதுக்கப்புறம் ஜிமெயிலோட போர்ட் நம்பர், இதை நான் இங்க கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கறத காமிக்கிறேன் உங்களுக்கு, ஈஸி தான், ஜஸ்ட் அதே மாதிரி இதை காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட், பட் இதெல்லாம் இதெல்லாம் நான் யூஸ் எஸ்எஸ்எல் கொடுத்தாகணும், ஏன்னா ஜிமெயிலில் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஜிமெயிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மை அக்கௌண்ட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன் டு கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்க பாருங்க அலோ லெஸ் செக்யூர் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும், சரிங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து ஆஃப்ல இருக்கும், அதை வந்து இப்படி ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்ட்ல இருந்து மெயில் அனுப்ப முடியும், இல்லைன்னா மெயில் வந்து உங்களுக்கு ஜிமெயிலுக்கு வராது, ஜிமெயில இருந்து போகாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது என்ன செக்யூரிட்டிக்காக பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஜிமெயிலோட ஒரு ஃபெசிலிட்டி, ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால அதை கொஞ்சம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து இதுக்கு மாத்துறேன். So like failagam chennai at gmail.com two address na failagam at chennai ke kuduthuren ena enta other idu kaatradhuk example illa cc na kudukala adnala cancel pannirren நீங்க எந்த டொமைன் கூட மெயில் அனுப்பலாம், ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் நீங்க பயிலகம் சர்வர்ல இருந்து, சாரி ஜிமெயில் சர்வர்ல இருந்து எந்த இது கூட நீங்க வந்து மெயில் அனுப்பலாம். ஓகே, ஸோ இந்த இதுலேயும் நான் இந்த மாதிரி டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அதுவும் அட்டாச்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. சி ட்ரைவில் பைலகம் அப்படிங்கிற டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட், இமெயில் சர்வர் நான் அதேமாதிரி பேரை மாற்றிடுறேன், டெஸ்ட் ஆட்டோமேஷன் இமெயில் message from PowerShell script, okay, smtp port number gmail இதோட கொடுத்திருக்கேன், போர்ட் நம்பர் வந்து 587 கொடுத்திருக்கேன். ரைட், வேற எதுவும் கொடுக்கல, சிசி நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால அந்த சிசியை நான் எடுத்துடுறேன், வெறும் டூ அட்ரஸ் சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா, வேற எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ லெட்ஸ் ரன் திஸ் ஒன். ஓகே ஓகே, இங்கே பொசிஷனல் பேராமீட்டர் எரர் அடிச்சிருக்கு, அது ஜஸ்ட் கிளீன் திஸ், ஹோப்ஃபுல்லி இதுவாக தான் இருக்கணும். யா நவ் ஓகே, இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எதுவும் எரர் வரல பார்த்தீங்கன்னா,
கேன்சல் பண்ணிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன்னா பிசி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ஜிமெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மெயில் போயிடுச்சு. ஓகே லெட்ஸ் வெரிஃபை. இதோ பார்த்தீங்களா மெயில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயிலகம் சென்னை அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் மெசேஜ் ஒன் போர்ட்டல் ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்தது வித் அட்டாச்மெண்ட்டோட அழகாக வந்து அது ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.